ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் துணை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்தேன். உன் துணை என்ன நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாரோ அதுதான் இப்போது அவருக்கு நடந்திருக்கிறது. அவரும் பயந்து கொண்டிருந்தார். இது திடீரென்று நடந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அச்சத்தில் இருந்தார். அவர் பயந்தபடியே காரியம் நடந்துவிட்டது. அவர் கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கும் உடலில் உயிரில்லாமல் இருக்கிறது. கதறி துடித்து அழுது கொண்டிருக்கிறார் உன் துணை. காரணம் என்ன தெரியுமா? இறந்தது யார் தெரியுமா? எல்லாம் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லத்தான் வந்தேன். தங்கமே, வாழ்க்கையில் நிலையில்லாமல் இருக்கும் இந்த நேரத்திலேயே ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கு இத்தனை சுவாரஸ்யங்களோடு இருக்கிறார்கள். வாழ்க்கையும் வயதும் உயிரும் ஒரு ஒருவருக்கும் நிரந்தரமானது என்று இருந்தால் என்னவெல்லாம் செய்ய துணிவார்கள்? அப்படிப்பட்ட காரியங்களை உன் துணையின் இல்லத்தில் ஒருவர் செய்துதான் உன் வாழ்க்கையையும் பழிதீர்த்து கொண்டார். உன்னையும் மழ வைத்து பார்க்க காரணமாக இருந்த அவர் இங்கு இப்போது உயிரிழந்து கிடக்கிறார். உன் துணை அந்த உடலை எடுத்து கட்டி பிடித்து கதறிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை சரி செய்யாமலேயே போய்விட்டாயா? என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேடிக்கொடு என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் என்னை இப்படியே அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டாயா என்று உன் துணை இப்போது அந்த உடலை கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறது. நீ இருக்கும் போதே என் துணையோடு நான் ஒன்று சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்போது நீயும் இல்லை. என் வாழ்க்கை இனி என்ன ஆகப் போகிறதோ என்று நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது என்று கதறி கதறி சிறு பிள்ளை போல் அழுது கொண்டிருக்கிறார் உன் துணை. நீதான் வந்து அத்தனையும் பேசி என்னை அழைத்து வந்தாய். அதுபோல நீயே சென்று என்னை விடுவாய் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்படி பாதியில் என்னை விட்டுவிட்டு போய்விட்டாயே. என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று கள் நெஞ்சமாக இருந்த உன் துணை இப்போது கதறி அழுது கொண்டிருக்கிறார். இறந்த உடலை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறார். கண்மணியே, இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கு இந்த செய்தி வரும். நீ இந்த செய்தியை கேட்டு கள் நெஞ்சாக இருந்து விடாதே. சென்று பார்த்து விட்டு வா. உன் துணைக்கு நீ ஆறுதல் சொல். உன் வாழ்வோடு உன் துணை சேரும் நாளும் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வாழ்ந்து கூடும் நேரம் வந்தாச்சு. இக்காரணத்தை கொண்டும் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாதே. மனம் திருந்தி யாராவது ஒன்று சேர்த்து வைப்பார்களா என்று கவலையோடு இருக்கும் உன் துணைக்கு உன் கரங்களையே கொடு ஆறுதலுக்காக. பற்றிக் கொண்டு வாழ்க்கையை சுகமான வழியில் நடத்தி செல். இனி உன் வாழ்க்கையில் விளையாட யாரும் இங்கே இல்லை. நீ உண்டு, நீ உன் வாழ்க்கையுண்டு என்று உன் துணையோடு நீ சந்தோஷமாக வாழ்வாய். நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமே நின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.